फ्रेंड्स वेलकम टू करूर किचन इनकी नम्बर चैनल वो उलकिलंगु पच्चपट्टाणी रेंडु वच्चु ओरु सूपराना कुरुमा रेसिपी एप्पडी पण्रदुन्नु पार्क्कलांगा அதுக்கு நான் வந்து இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி அதாவது இது வந்து காஞ்ச பட்டாணி தாங்க அதனால நைட்டே வந்து ஊற வச்சு இப்போ காலையில வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கணும் பட்டாணி குருமாக்கு அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா 200 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு அதையும் வேக வச்சு இந்த மாதிரி தோல் உரிச்சு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா இந்த மாதிரி மசிச்சு வச்சிருக்கேன் இந்த குருமா பண்றதுக்கு மிக்ஸி ஜார் வச்சிருக்கேங்க இந்த மிக்ஸி ஜார்ல வந்து பாத்தீங்கனா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கறேன் அடுத்துதா ஒரு பீஸ் இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்துதா பாத்தீங்கன்னா சோம்பு ஆட் பண்ணிக்கறேங்க பொட்டுக்கடலை மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேங்க அது கூடவே வந்துட்டு துருவிய தேங்காய் நல்ல எலசு தேங்காவா இருந்தா அந்த குருமாக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் அடுத்ததா குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் மல்லி தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கறேங்க எல்ல பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் கொஞ்சமா வந்து புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்து வந்தறலாம் பாருங்க இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வரணும் அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கறேங்க ஆயில் சூடான பிறகு கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கறேன் அடுத்ததா வந்து இதல ஒரு பட்டை 2 லவங்கம் ஆட் பண்ணிக்கறேன் நல்லா பொரிஞ்சு வர டைம்ல பெரிய வெங்காயம் மிக நீளமா கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன் அடுத்துதா ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி நல்ல பெரிய சைஸ் பழமாவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி அரைச்சிருக்கோம் சேர்த்து அதனால இதெல்லாம் சேர்த்துக்கேன் கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஆட் பண்றேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம் இது வந்து சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்கும் வந்து சாப்பிடலாம் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வேக வச்சு மஸ்டர்ட் வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம எண்ணெயிலே உருளைக்கிழங்கு வதக்கி விடுங்க இப்போ வந்து இதல தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை பட்டாணி வேக வச்சு தண்ணியை இழுத்து வச்சிட்டீங்க அதையே ஆட் பண்ணிக்கிறேன் குருமாக்கு நல்ல டேஸ்டாவும் இருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்பவே சத்து சோ அதனால அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதல நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்க கூடிய பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் அடுத்து தான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கறேன் அரைச்ச ஜார்லயே வந்து அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கறேன் பாருங்க நல்ல திக்னஸா சூப்பரா இருக்கு பார்க்கவே இப்ப நல்லா வந்து mix பண்ணிக்கலாம் mix பண்ணிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு சோ அதனால கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க குருமா வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க குருமா வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல வேக வச்சு வச்சிருக்க கூடிய பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் பட்டாணி வந்து சேர்த்துட்டு லைட்டா இந்த அளவுக்கு கொதிச்சாலே போதும்ங்க இப்போ ஃபைனலா வந்து கொஞ்சமா புதினா இலைகள் சேர்த்துக்கறேன் நல்ல மணமா இருக்கும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும்
இந்த குருமா ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுனா எங்க கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.